டாக்டர் வணக்கம். நீ மதியம் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அது என்னன்னா அப்புறம் 96 டேரக்டர் அப்புறம் ராட்சசன் படம் ஒரு நாலு இப்போ சமீபத்தில் திரைப்பு வந்து ஓடிக்கிட்டு இருக்க நாலு இயக்குநர்களை உட்கார வைத்து ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். இப்போ சினிமா இப்போ தான் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா போச்சு. அது அந்த மீட்டிங் நல்லா போச்சு. என்னோட பேசியும் சினிமா தாண்டி வேற ஒரு ஆதாரமே வந்துருந்துச்சு. பேசிட்டு இருப்போம் இன்டர்வியூ நான் சொன்னேன், இடையில போயிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் குறாமையா இருக்கு. என்ன அப்படின்னா 96 மாதிரியான சினிமா எடுத்துட்டு ஒரு ஃபோன் பாராட்டி ஒரு ஃபோன் இருக்குன்னா அதை ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபோனை எடுத்து நம்ம பேசலாம். ஆனால் பள்ளியல் பெருமாளுக்கு வர ஃபோனை எடுத்து எனக்கு பேசுறதுக்கு மாதிரி பதட்டமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஃபோன் எல்லாமே எனக்கு கணத்தை தாங்க முடியல. நிறைய ஃபோன் எடுக்கவே இல்லை, நிறைய ஃபோன் எடுத்திருக்கேன், அது என்ன மாதிரி எடுத்துக்கோன்னு தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் பண்ணிட்டு ஓடி வந்த ஒரு பையன்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு கல்வியை படிப்பை ரொம்ப சாதாரணமாக தூக்கி போட்டு சர்டிஃபிகேட்டை திருப்பி கூப்பிடுவாங்க சொல்லி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு ஓடி வந்த ஒரு பையன்கிட்ட ஒரு சேல்ஸ் டேக்ஸ் கமிஷனர் வந்து அவர்கிட்ட எப்படி எனக்கு அப்புறம் சார் சொன்னார் பாலசிங்கர் சார் அவர் பேசின வார்த்தையை கேட்டால் போன ரொம்ப இப்போ பலமான ஒரு பிடித்தளத்தை ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு தான் அவரை பேசுவாங்க. நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக எல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் நமக்கு என் தம்பிக்கு நல்லா இருக்கேன் அடுத்தவங்களோட இப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் எல்லாருமே நான் மட்டும்தான் ஒரு மாதிரி கண்ணாடியான ஏதோ விஷயம் வச்சுட்டு இருக்கேன். இப்போ பத்திரம் இப்போ பத்திரமா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோட போன்ற பிரச்சனை எல்லாருமே ரொம்ப எண்ணெய ரொம்பவே மெல்லிய மனதோடு இருந்துக்கிறார். ரொம்ப என்ன பண்ணுறது தெரியாமல் முடிஞ்சிட்டு முடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனது தான் தெரிஞ்சு. என்னால் வந்து இன்னும் வந்து என்னால் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல. வெளியே வேணா சொன்னாதான் ஏன் எனக்கு முடியலண்ணா. எனக்கு வந்து இந்த படத்தை வந்து அது பழசவா இருக்கணும். எல்லா தேர்தலுக்கும் போனேன். எல்லா தேர்தலையுமே எதிர்கொண்ட முகங்கள் கைப்பிடிக்க விதம் கட்டி அணைத்த விதம் அது எல்லாத்தையுமே ஏதோ ஒன்று இருந்துச்சு. இப்படி உடச்சி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன ஃபேஸ் பார்த்து என்ன செய்யணும்னு தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு இப்போ கூட என் ஃபோன் எடுத்து பார்த்தோம் அது விஷயம் இருக்கும். 12 மணி 1 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஏதோ ஊரில் இருக்கு ராமனா அப்படின்றது பேசுவாங்க. அவங்க ஒரு வாழ்க்கையை சொல்லி அலுவலகத்தில் இருந்தாலும் தஞ்சாவூரத்தை பேசுவாரு, திருநெல்வேலியில் பேசுவார், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருப்பாங்க. என்ன சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு ஆனால் என் திட்டம் மாதிரி பேசுவாங்க. என் கையெழுத்து முடிச்சுவாங்க. இனி என்கிட்ட கோவ போட்டு பேசுவாங்க, என்கிட்ட கை போட்டுருப்பாங்க. அப்போ என் காலன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நிறைய பேர் சாதி சொல்லி என் காலில் இருந்து மன்னிப்பு கேட்பது கூட ஒரு பெரிய ஒரு காலத்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணி தெரியாது. அப்போ எங்கள் அப்பா சொல்லி அப்பா அம்மா பார்க்கும்போது அவங்ககிட்ட அவங்களாம் பேசுனது இது என்ன அப்படின்னா ஒரு ரைட்டராக ஒரு டேரக்டராக நம்ம வந்து ஈஸியாக சினிமா இப்போ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏதோ ஈஸியாக வந்து இருக்கோம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக்கணும் அதை தாண்டி இந்த படம் நம்ம பேசுகிற பொருட்கள் கன்வியாகணும் அப்படின்னு எழுதுற ஸ்கிரிப்ட் தான் அது. அது அப்படி எழுதி என்னோட நான் யாரு, என்னோட அரசியல் என்ன, என்னோட கலைத்திறன் எப்படிப்பட்டது, நான் இந்த கலையை எப்படி பயன்படுத்துவேன், இந்த கலையை நான் மக்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன், இதெல்லாம் ஒரு பக்கா திட்டமிட்டு ஒரு படம் எடுத்து விட்டுருவோம். ஆனால் அது எப்படி ஒவ்வொருத்தர் போய் சேரும், அது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கை தட்டி போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அவன் போகட்டான், எங்க வீட்டுக்கு வர்றாங்க, வந்து என் கதவு தட்டான், எனக்குறாங்க
ஏன்னா எனக்கு சத்தியமா சொல்றேன், அந்த சொன்னார்ல நீ இப்ப பழகிறதுக்கான எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி என்ன யாரும் கேள்வி கேட்க முடியும், என் முன்னாடி வந்து யாராலையுமே உனக்கு என்ன இடத்துல நடந்துச்சா யார் கேட்கவே முடியாது. அப்போ அந்த வந்து வளர்ச்சிக்கு சொல்றாரு ராம் சார் அப்படின்னு சொல்லி என்னோட இப்போ நான் வந்து அண்ணனை பார்த்து ஒரு சமீபத்தை காலத்தில் அண்ணா வந்து தஞ்சி அப்படி ஒரு ஆளுமை வெளிப்பட்டதை வந்து நான் தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மாமிசர்வாஜ் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த பெருநகரத்தில் எப்படி வளரணும், அவன் என்னவா தன்னை அறிவிச்சுக்கணும், அவன் என்ன மாதிரியான ஒரு கதைகளை எழுதணும், அவன் என்ன மாதிரியான படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் நேரத்தில் வந்து தெளிவாக அவன் நினச்சிருந்தா அவரோட அரசியலோ அல்லது அவரோட கலைப்பிஷியங்களையோ ஏதோ என்னை வந்து தீர்க்க முடியும். அவர் உப சுதந்திரமாக என்னை வந்து முதல் சுதந்திரம் சுதந்திரம் வந்து முதல்ல என் நேரத்தில் தான் தொடங்குது. அவர் நான் சொல்கிறது எல்லாத்தையும் அதுக்குன்னா யார்ட்டையுமே சொல்ல முடியாது கதையில் எல்லாரும் நம்மளை பாவமாக பார்ப்பாங்க, கேவலமாக பார்ப்பாங்க, அற்புதப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கதையில் ஆயிரம் காது கொண்டு கேட்பார், நிறைய காது வச்சு கேட்பார், கேட்டு இதை அப்படியே கதையாக மாற்றி சொல்வார், அப்படி மாற்ற அப்படி பார்க்காங்க. அங்கே தான் தொடங்கிச்சிருவோம் நம்பிக்கை. அப்படி நம்பிக்கையான ஒருத்தர் சுதந்திரத்தை அழிக்கக்கூடிய ஒருத்தர் கூட இருந்து அவர் சுட்டி காட்டி ஒரு கதையை நான் எழுதுவான். அந்த கதை அதை விட சுதந்திரத்தை அழிக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி போது அவர் அந்த கதையை கேட்கிறாரு. அவர் அந்த கதையை கேட்டு சுதந்திரமா படம் அனுப்புறாரு. அனுப்பிவிடுறப்ப அப்போ அப்போ அந்த படம் எப்படி பண்ண படமா அவங்க உங்களுக்கு தெரியும். அதுதான் பையன் கொடுக்கணும் அப்படின்னு அதனால அந்த படம் சார் காலிசன் சார் சொன்னார் பின்னாடி நிறைய இஷ்டம் தான் சொன்னாங்க. சத்தியமா தெரியாது தெரியாது நான் மாறி செல்வதால் மாறி செல்வம் இங்கிலீஷ் எழுந்து இளம் வருஷம்தான் இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு தெரிய தெரியாது தப்பா இருந்துச்சு சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு என்ன அப்படின்னா, கதை இருந்துச்சு, மனிதர்கள் என் கண்ணு முன்னாடியே இருந்தாங்க, அந்த மனிதர்களோட நிஜம், அந்த மனிதர்களோட வலி எனக்கு அப்படியே இருந்துச்சு. அப்போ வந்து இந்த நாணியார் சாங் சொல்லணும், நாணியார் சாங் எனக்கே இப்போ படம் பார்க்கும்போது ஜெயக்கு நாணியார் சாங் பார்த்து இது எப்படி அடுத்த அப்படின்னு கேட்டேன். சாரே கேட்டார், சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாணியார் சாங் நான் காட்டுறேன். காட்டும்போது அதில் ஒரு மேற்கு டிசை போட்டிருந்தேன் வந்து அது ஒரு என்ன சொல்றது ரெஃபரன்ஸ்க்காக ஒரு மியூசிக் போட்டிருந்தேன். அந்த மியூசிக்கை பார்த்துட்டு அவர் பார்த்து என்ன சொன்னார்னா ஒரு மாதிரி ஆகிட்டார், எப்படி எடுத்த நீ அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அவர் இந்த சாங் நான் ரெடி பண்ணுறேன் ரஜிதனுக்கு தெரியாது, ராம் சாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சாங் நான் ஐடியா வச்சிருக்கேன், எனக்கே சத்தியமா அந்த சாங் தெரியாது. அந்த பொண்ணு வளர்ந்து அந்த பொண்ணு வந்து திட்டு போகலாம், போகும்போது அந்த பொண்ணு பின்னாடியே அந்த பொண்ணு போய் பஸ்ஸே திட்டு போறது அந்த பொண்ணுக்கு தெரியாமலே இவன் ஃபாலோ பண்றான் ஸ்கிரிப்ட்லேயே தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு திட்டு போயிடுச்சு, பொண்ணுக்கு மட்டும் ஒன்றும் தெரியும். அந்த திட்டு பொண்ணு பஸ்ஸே போகும்போது அந்த பொண்ணு பின்னாடியே போகலாம், ஒழுங்கு 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 ஒழுங்கி போய் அவள் பஸ் ஏறி அவள் வீட்டுக்கு போய் சேர வச்சு அவளுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணி அவளோட காதலை உயரத்தை இவன் தன்னோட வழியா அவரை காமிச்சுக்காமலே உணரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அதான் நிஜம் கூட நான் பார்த்த நிஜம் கூடாது அதுதான் வச்சிருந்த ஸ்கிரிப்ட்ல. ஆனால் நான் பஸ் ஸ்டாப் எடுத்து முடிஞ்சு பஸ் ஸ்டாப் எடுத்து முடிச்சுட்டு அந்த கல்யாணம் சீன் எடுத்து முடிக்கும் போது எனக்கு அந்த அது அந்த சீன் போயிடுச்சு. எனக்கு உள்ள வேறவும் வந்துருச்சு. அந்த பையனை போட்டு நான் அடிக்க வச்சேன்ல பரியனின் பரியனின் மீது நானே செலுத்திய மர்மம் ஒன்று இருக்குல்ல, நான் செலுத்திய வர்மம் என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஏன்னா பரி பரியனை வந்து அடிச்சாங்க, பட் அடிக்க சொன்னது நானே தெரியும் நல்லா ஐடியா உனக்கு ஒரு டேரக்டரா எனக்கு தெரியும். அந்த ஏன்னா என்னோட வழி என்னோட நான் என்னோட வழியையும் படத்தோட விஷயத்தையும் படத்தோட இந்த பரியனோட வழி அவன் கதை வந்து வெளியே போகணும், அவன் கதை வெளியே போய் ஒருத்தவங்க மேல விழுற அடி படம் பார்க்கிற அத்தனை மேலும் மேலே விழுவும் நான் நினைச்சேன். அவன் மேல இந்த வாழத்தண்டு எல்லா உதவியும் கிழிக்கணும், எல்லா உதவியும் அடிக்கணும் அப்படின்னால ரொம்ப கொடுப்பமான சீன் எடுத்தேன் அடி அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அவங்க அடிக்க அடிக்க சீன் எடுத்து முடிக்கும் போது நான் நாணியார் சாங் தொடங்கிச்சேன் மடைக்குள்ள அந்த பின்னாடியே போய் அழுது போற சாங் இருக்கு. எனக்குள்ள போய்
நான் யார் அப்படிங்கிற ஒரு தோணுச்சு. அப்போ அதுக்குள்ள வந்துதான் அந்த ஊர்ல நான் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல போட்டு மார்க்கு சார் சொல்லி அழுது அப்படி மார்க்கு சார் வந்து அந்த கேரக்டர் கும்பிடுறது அழுறது அப்போ அது அம்பி கேரக்டர் பண்ணல அப்படி பண்ணும்போது அதுக்குள்ளதான் அந்த தேழு பாம்பு எல்லாமே மார்க்கு சார் தான். அந்த மார்க்கு சார் தேழு பாம்பு எலி கப்பாம்பூச்சி எல்லாமே மார்க்கு சார் கேரக்டர் தான். அது எந்த ஊர் இருக்குன்னு தெரியாம அணிஞ்சிருந்துச்சு சார் மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேரக்டர் சொல்லும் போதெல்லாம் வந்து அப்பவே இஷ்யூ வந்துச்சு. இது அப்போ என்ன சாங் பாடணும், அந்த சாங் எப்படி படதா இருக்கும், சத்தியமா அந்த இசம் சாந்தி வரல எனக்கு. இசம் சாந்தி இதை வந்து பின்னாடி வாட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாம்புலாம் தெரியாது. ஆனா பரியல் எப்படி வெளிப்பட வேண்டியதுக்கு அப்புறம் பரியலுக்குள்ள நான் எவ்வளவு ஆதரவு செலுத்த வேண்டும், ஒரு டைரக்டரா ஒரு ரைட்டரா நான் என்ன வாய் செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா சாங்கியை கைவிக்கல இருக்கும், எந்த சாங்கையும் கைவிக்க எடுக்கும் போது. அப்போ நான் யார் சாங் நான் எடுக்கும் போது யாருக்குமே புரியாது, திருநெல்வேலிக்கான ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்கான மாநில சமூகத்துக்கான கதையா என்னோட வேலை அதெல்லாம் முடிவு பண்ணி அதெல்லாம் நான்யாருக்கான மொத்த படத்துக்கு போட்ட உழைப்பை விட நான்யார் சாங்காக நான் போட்ட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. அது சாங்க சந்தோஷம் கொடுத்தேன், சந்தோஷம் பார்த்து சொன்னாரு சாங்க என்ன கிரிக்கிறது போயிருக்காரு. நான் ஆங்கில மனைகளுக்கு இருந்துச்சு கிரிக்கை வைத்து மனைகளை வச்சுட்டே ஒப்பன ஸ்டோக் சாப்பிட்ட சாங்கா அது அதனால கரெக்டாக அங்கே வச்சே எழுதி கொடுத்துட்டேன். இதுதான் 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 இதான் இதான்னு சொல்லி உடனே நான் ரெடி பண்ண பாட்டு ரெடி பண்ணுறேன். உடனே இந்த பாட்டை ரெடி பண்ணி அதை ரெஃபரன்ஸ் மியூசிக்கும் வச்சுக்கிட்டு மொத்த விஷயம் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை ரெடி பண்ணுறேன். ஏன்னா சந்தோஷ் சார் வந்து ஏன்னா அவருக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை ஒரு விஷயம் தெரியாது. வாழ்க்கை ஜாதி தெரியும், ஜாதியான நிறைய தெரியும், ஆனால் அது வந்து உங்களுக்கு அழுத்தம் மன அழுத்தம் இயக்குனர் படைப்பாளிகளை தாக்குற விதம் எல்லாமே அவருக்கு தெரியல. அவர் அதை வந்து புரிஞ்சுக்கும் போது பதிலுமான விஷயம் அவர் தாக்குச்சு. அதனால வந்து இந்த பாட்டோட பாடல்கள் அப்படி வந்ததுக்கான காரணம் முதல்ல அடி அவர் தான் இருந்துச்சு வாழமாட்டை அடி. இந்த படம் பார்க்கும்போது நான் முதல்ல அவர் தான் அடிச்சு வாழமாட்டை அடிச்சு அந்த வாழமாடியை அடியை பார்த்த உடனே அவரு ஓகே நம்ம ஒழுங்காக சரியா அதுக்கப்புறம் நிறைய எந்த ஒரு போட்டு எல்லாத்துக்குமே அந்த அழிவு இருந்துச்சு. கிட்டத்தட்ட சாங்க கூட எல்லாத்துக்கும் அந்த அழிவு இருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த நான் புரிஞ்சிட்டே வந்தேன் படத்தை காட்ட காட்ட எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்காரு அவர் வந்து நல்லா பெரிய உடம்புனால 3 ரூபாய் தள்ளிவாங்க தொடர்ச்சியாக 3 ரூபாய் தான் அண்ணன் பார்த்தாங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த அடி விழுந்து நான் கண்ணால் பார்த்தேன். அந்த அடியை வாங்கினாங்க எல்லாருமே அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அந்த அடியை வந்து வாங்குவதற்கு சமூகம் தயாராக இருக்கு கண்டிப்பாக வாங்குவாங்க உங்களை காட்டுவாங்கன்னு சொல்லி அதுதான் வந்து பரியமான வெற்றி நடந்துருக்கோம். இந்த பரியமான மாதிரியான படம் என்ன சொல்றது இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுத போது நினைச்சேன்னா அண்ணன் கேட்டாரு எப்படி அண்ணன் சொல்றாரு வந்து எனக்கு வந்து நிறைய பயமா இருந்துச்சு ஏன்னா சொல்லிட்டே இருப்பாரு பயமா இருக்கா எப்படி நம்ம திருப்பி எல்லாருமே கேட்டாங்க பதிலும் எங்கேயாவது திருப்பி அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இயக்குநரும் கேட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தா சீன்ராம்சன் சொல்லிட்டு அந்த அப்பாவை அவன் அவனமாக ஆக்கும் போது அவன் திருப்பி கத்தி எப்படி அவன் ரேட்டு அடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் நான் அடி முடியாது தான். ஜோ சொல்லிட்டாங்களோ ஜோட கோவப்பட்டாலோ அப்போ வீட்டுக்கு திரும்பி போகிற ஜோ திரும்பி வருவாளா அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஸ்கிரிப்டே எனக்கு தோணுச்சு இப்போ ஜோயை காப்பாற்றுவது தான் வீரம்னு நான் நம்புறேன். ஜோயை காப்பாற்றுவது தான் வீரம், எங்கே காப்பாற்றுவதையை காப்பாற்றுவதற்கு ஜோவை இவங்களுக்கு காப்பாற்றணும். ஏன்னா ஜோ எவ்வளோ நேசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பையனை எவ்வளோ ஜோ எவ்வளோ நேசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவனோட வீரத்தை நான் அதிகப்படுத்திக்கே தான் வந்தேன். ஒவ்வொரு டைமுமே பரியனோட வீரத்தை இன்னும் வீரியமாக வந்து ஏன்னா அவன் உள்ள அடி அவன் ஓடுறது எல்லாமே அவனோட வீரத்தை அதிகப்படுத்திக்கே வந்துச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஜோடுங்கிற மாதிரி ஒரு தேவதைய ஒரு பேப்பர் நியூஸில் தொங்க விடுறதுக்கு நான் விரும்பல. ஜோ மாதிரி ஒரு தேவதைய
அம்பாசரம் ரயில்வே பாடத்துக்கு தகவல் விழுந்த கல்லூரி மாணவி அப்படின்னு போட்டால் நியூஸ் கலர், அப்படி ஒரு பேப்பர் நியூஸ் நான் என் வாழ்க்கையை நினைச்சிக்காக பார்க்க முடியல. எனக்கு ஏன்னா அது ஜோ என்னோட தேவை அப்படின் போது நான் அதை வந்து அதுக்கு அவனை காப்பாற்றுவதற்காக அவன் கொண்ட மன உறுதி தான் அந்த வீடியோவை நான் முடிவு பண்ணேன். அதனால தான் நான் வந்து அவன் மேலே பிரயோகிக்கப்படும் அத்தனைக்குமே வந்து அவன் காட்டுற விஷயம், அவன் தாங்கிக்கிற விஷயம் எல்லாமே எல்லாமே அந்த ஜோவுக்காக. அந்த ஜோங்கிறது ஒட்டி கிடையாது, நிறைய ஜோக்கள் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாகிடும் ஒரு பெண்ணுக்காக ஒரு நேசிக்கிறவங்க வந்து பொண்ணுக்காக சொல்லப்படுறேன் சொல்கிறான், என் மகளுக்காகலாம் பண்ணிடுறான், என் மகளோட வாழ்க்கைக்காக பண்ணுன்னு சொல்கிறான், என் பொண்ணு தங்கச்சிக்காக பண்ணுன்னு சொல்கிறான், என் தங்கச்சிக்கு தெரியாது போவான், தங்கச்சிக்கு வயசு பத்தாது, அவர் இன்னைக்கு இப்படி இருப்பாருனால என்ன அவன் தங்கச்சிக்காக பண்ணுறான், தங்கச்சியாக தங்கச்சியே கொண்டுருவாங்க அப்படின்னும் போது நான் இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல. ஜோவை அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே கல்யாணம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே மறுநாள் எனக்கு ஆள் பிடிக்கும் அழுத்தியாக தான் இருக்கு. இல்லை அவன் காலத்துக்கு தான் வரான், காவலுக்கு தான் வரலாம், அதுதான் இருக்காங்க. இப்படி படையை இருக்கு, இந்த படையை வைத்து என்னென்னா நிறுத்த முடியும், திருப்பி அடிக்க முடியும். ஆனால் ஜோ என்ன ஆவான்னு கேள்வி இருந்துச்சு. அந்த அந்த என்ன சொல்றது, அது அதுதான் மெயின் காரணம். அது மட்டும் இல்லாமல் நான் உரையாட ஆசைப்பட்டது ஜாதி வெளியிட்டியோ இல்லை அடக்குமுறை எழுத்துவர்களே கிடையாது. அப்போ அடக்குமுறையை உள்ளாதவர்கள்ட்டே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் பேச ஆசைப்பட்டது மௌனமாக இருக்கவங்க. ஏன்னா மௌனமாக இருக்கவங்க பெரும் சொல்லலாம், அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தேவைப்படும், அவங்களை பாவத்தை போவீங்க, அவங்களை வந்து என்ன சொல்றது அவங்களை ஹியூமினேட் பண்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்பதான் அவங்க இன்னமும் உச்சி கொடுறாங்க, அந்த உச்சி கொட்டின் மூலமா தன்னை அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் தப்பு இல்லை அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் முதல்ல முடிவு பண்ணது என்னன்னா, இங்க அடக்குமுறை நிகழ்த்துவதும் சரி அடக்குமுறை உள்ளாகவும் சரி அதுக்கு அப்படி தாராளமா இருக்கு. இந்த மௌனமாக சமூகம் சொல்ற மௌனம் தான் இந்த ரெண்டு பேரும் அப்படியே வச்சுட்டே வருது. இது ரெண்டு பேரும் அடக்கமான நியாயப்படுத்த செய்யறது. ஏன்னா பெருமாள் சிவம் அமைந்தது கோவில்ராஜ் இலவசம் சாகும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அது 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 இருந்தாலும் அதிகமா வந்துருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாலும் கேட்டு இருக்குல்ல, அவங்க நினைச்சா பேட்லா பட்ஜி கிளைமாஸ் அந்த கிளைமாஸ் தான் ஏன் எதுவும் வரவே இல்லை அப்படின்னு போட்டுட்டே இருந்துச்சு. ஏன் எந்த குடும்பத்தில் நடக்குது, ஏன் ஜல்லிக்கட்டு வந்துச்சு, ஜல்லிக்கட்டுல அவ்வளவு இஷ்யூ நடந்துச்சு, அவ்வளவு மக்கள் திரண்டாங்க, ஏன் இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமான விஷயங்களுக்கு அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க, எடுத்து திறக்க மாட்டேங்கிறாங்க கேள்வி இருந்துச்சு. இப்போ மௌன சமூகத்தில் உரையாடணும் அப்படின்னா நான் அதிகபட்சம் நிஜத்தை அப்படியே காட்டுவது முடிவு பண்ணேன். அந்த நிஜத்தை நீ பார்க்கும்போது நிஜத்தை நீங்க பாருங்க, அந்த நிஜம் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுதோ, அந்த நிஜம் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுதோ அதுவா நீ அந்த படத்தை எடுத்துக்கோங்க முடிவு பண்ணேன். அப்படிதான் அதுக்கு அதன் மூலமா என்ன வளர்ந்துட்டேன், ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளயும் நாம யாரையும் இல்லாத அவசியமே கிடையாது. இங்க வந்து வில்லுன்னு யாருமே தெரியல, இங்க உட்கார்ந்துருக்க ஒருத்தர், இங்க பேசிட்டு இருக்க ஒருத்தர், நாளைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்க ஒரு மாரிமுத்துவாவோ இல்ல அந்த தாத்தாவோ மாறுற சூழல் உங்களை அறியாமலே வரும். அந்த மாணஸ்து மேஸ்திரி தாத்தாவோ உங்களை அறியாமலே வருது அப்படின்னு தாங்க முடியல. ஏன்னா இந்த தாத்தா என்ன கேட்டாங்க, இவ்வளவு வயசான தாத்தாவை வெளி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் விழுப்புரத்துல ஒரு நியூஸ் படிச்சேன், சொந்த பேச்சியை இவ்வளவு நேசிச்ச ஒரு பெண்ணை வயதான முதிர்ந்த அனுபவம் உடைய கொடுத்து அந்த வருடத்துக்கு எவ்வளவு ஆட்பட்டிருக்காரு போது இதை தவி இவர்களை தான் இவர்களை கொண்டுதான் இவர்கள் அந்த விழுப்ப நியூஸ் யார் எத்தனை பேருக்கும் சேர்த்து நடத்துகிறார். அப்ப அந்த நியூஸ் பொதுச்சு சேர்க்க சூழல் இருந்துச்சு, அதுதான் பரிகிறார். அதுக்குதான் வந்து அவங்க கனெக்ட் உங்க அதுக்குதான் நினைக்கிறேன். அது நான் என்ன பண்ண அப்படின்னா அதை வேலை பேசிய முடிவு பண்ணேன். ஏன்னா எல்லா பக்கமும் எல்லா கொடுமைகளுக்கும் வன்மங்களுக்கும் ஒரு நியாயம் தப்பிக்கப்பட்டுட்டே இருக்கு. மாரிமுத்து சார் கேரக்டர் வந்து அதுதான், அவர் நம்புகிற அவர் விரும்புகிற கற்பிதத்துக்குள் உள்ள உட்கார்ந்துட்டு அதை சரியான வாழ்க்கையை நம்புகிற ஆண்கள் சரியான வாழ்க்கை வாழ்க்கை அப்பாக்கள் இருக்காங்கல்ல, அந்த வாழ்க்கையோட வழி தெரியும் போது அழுகிறதும் இன்னும் வலிக்கும் போது கோவப்படுறதும் இன்னும் வலிக்கும் போது குழப்பம் ரெடியாகிறாங்க. முதல்ல அழுகிறாங்க அப்புறம் கோவப்படுறாங்க அப்புறம் குழப்பம் ரெடியாகிறாங்க.
அப்ப இப்படியான மனிதர்கிட்ட நீ எப்படி பேச முடியும்? அப்ப இப்படியான மனிதர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் பெரிய பொறுப்பாள். அதனால எல்லாரையும் அளவுட்டுருவேன், எல்லாரையும் அளவுட்டுருவேன், எல்லாரையுமே எல்லாத்தையும் பேச வச்சிருக்கேன். பரியகுமார்ல ஆனந்த பரியிட்ட ஆனந்த் பேசுவான், கான்கிரீட்ட ஆனந்த் பேசுவான், இந்த கான்கிரீட்ட எல்லா கேட்டு எல்லாருமே பேசுவோம். செகண்ட் சங்கமியமும் பாலிமுத்து பேசுவாரு, சங்கமியமும் பரியும் பேசுவாங்க, ஆனந்தும் பரியும் பேசுவாங்க, ஜோவும் பரியும் பேசுவாங்க, எல்லாரும் பேசிடுவாங்க, எல்லாருக்கும் நியாயம் மாதிரி தெரியும். அப்ப எப்படி யாராவது எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அப்ப அந்த நியாயத்தை நம்பி நம்பி கண்ணுக்கு தெரியாத ஒரு நியாயம் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத நியாயத்தை நியாயத்தை என்னைக்கு வயல என்னைக்கு கழுத்திரிச்சு போட்டுருக்கணும் கேள்வி வந்துச்சு. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு நியாயம் எல்லாம் இருக்கு. அந்த அதுதான் அதுதான் சாதியை வளர்க்குதான் நம்புறேன். ஒரு செல்ல பிராணி மாதிரி சாதியை வளர்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப செல்ல பிராணி கல்வியோட ஆன்மாதம் ரொம்ப செல்ல பிராணி மாதிரி சாதியை வளர்க்கறது. அது தேவையான தலை கொடுக்குறேன் வீட்டுல வச்சுக்கிறது, தேவையான சண்டையில கட்டி போடுறது, காலை வாக்கிங் உங்க கூட்டிட்டு போறது, தேவையான தனியா போறது. அப்போ நாட்களை கொடுத்து சாதி வளர்க்க முறையும் உண்டு. இதுதான் வந்து பழைய நடந்த விஷயத்துல எனக்கு புரியவே இல்லை. பாராட்டும் போது நான் அறியாம எனக்குள்ள இருக்கிற ஒரு எனக்குள்ள எனக்கு தெரியாம ஒரு ஆன்மா என்னோட என்னை வச்சுக்கிட்டு என்ன ஒரு டூலா வச்சுக்கிட்டு அது எனக்குள்ளாவே பட்ட செஞ்சிருக்கேன். கைத்திருந்தாங்க அது எதிர்கொண்ட தரணும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. புரிஞ்சுக்கிற சார் விஷயங்கள மாரிமு சார் ரொம்ப பங்கு ஓபனா சொல்லியாகும். என்ன அப்படின்னா கிளைமாக்ஸ் தயார் பேசி சீன் எடுத்துருக்கேன் அவசரமா. அப்போ நான் வந்து ஆக்டர் கலிட்ட ஒரு சொல்றேன், என்னன்னா டயலாக் கம்மியாக இருந்துச்சு இடத்துல அவசரமா எடுத்துருக்கேன். அப்போ வந்து இதை பாருங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மானம் மரியாதைலாம் நீங்கள் காப்பாற்றினா நினச்சி நான் காப்பாத்திருக்கேன் அந்த மாதிரி நீங்களாம் காப்பாத்திருக்கேன் மானத்தையும் மரியாதையும் நீங்களாம் காப்பாத்திருக்கீங்க அதை மைண்ட் வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது ஓடிட்டு சொன்னார் சார், நான் டயலாக் ஆகி சார் டைம் சொல்லி சார் சொன்னார். இல்லை சார் இல்லைங்க அது வேண்டாம் அப்படின்னு இல்லை இல்லை சார் இதான் என் பேசி மேலே டயலாக வைங்க இதை அவன் பேசுறோம் நீங்க சொன்னதை அப்படியே அவன் டயலாக பேசிட்டோம் பேசிட்டு மற்றதே பேசணும் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அவன் வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த டயலாக் பேசும்போது தேட்டர் கையத்தில் பார்த்தோம் மைண்ட் வரணும் போயிட்டேன். ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அந்த உடல் நாமே புரிஞ்சுவாங்க நினைச்சேன், புரிஞ்சுக்குவாங்க நினைச்சேன். சில இடங்கள்ல தேவை இப்படி மாறி மாறி சார் யோகி பாபன், யோகி பாபன் வந்து நான் வந்து அடிச்சுட்டு சாதி பார்த்தா பழக நிலா இருக்குல்ல அந்த நிலா வந்து யோகி பாபன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அடிக்க சொல்றேன் யோகி பாபன் அப்படி கோபமா பேச மாதிரி நிலச்சிருந்தேன். கோபமா பேச நான் தாய் பார்த்தா பழகுவேன் இது வந்து சட்டையை திருப்பி சட்டி விட்டு திருப்பி நான் ஜாதி பார்த்தா பழகுவேன் அப்படி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து சொன்னா ஓகே அவர் சொல்லிடுது. ஆனா அவர் அறியாமலே அவர் சொல்றேன் டக்குன்னு அடிச்சாரு. அடிச்ச உடனே அப்படியே பார்த்தே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஏதாவது அப்படி உபசி இருக்கல நம்ம வந்து எப்படி போகணும் பாண்டில பார்த்தே இருந்தோம் அடிச்சுட்டு நான் ஜாதி பார்த்தா பழகம் அப்படின்னு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தாரு. நான் அடிச்சுட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு சீன் அடிச்சு இப்ப எப்படி போனீங்கன்னா தெரிஞ்சு சீன் அடிச்சுட்டு அவன் பேசும் போது கொஞ்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சிருது. இப்படி படத்துல ஒவ்வொருத்தரும் கதையை உருவாக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கதையை உருவாக்கிட்டு ஒரு சங்கலிங்கம் அந்த கேட்கல சங்கலிங்கத்துக்கு வந்து கண்ணீர் சொல்லவே இருக்கணும். சங்கலிங்கம் அந்த அப்பாட்ட பேசும்போது வந்து உங்களுக்கு கண்ணீர்லாம் இருக்கும் ஆசைன்னு சொல்லலாம் மனது கழுத்து இருக்கணும்
ரொம்ப நீ வந்து பயங்கரமா ஏதோ பெரிய கற்பத்தோட நீ சொல்றதா உண்மை அப்படிங்கிற மாதிரியான குரல்ல நீ பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த சங்கல்பமான இடத்துல இங்கிலீஷ்க்கு கண்ணில் வந்துச்சு அடிச்சு முடிக்கும் போது கண்ணில் மொத்த கதையை சொல்லி அவர் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லும்போது கண்ணு தோஸ்டாரு அப்படிமா அந்த கேரக்டர் வந்து எனக்கு அது பயங்கரமா பிடிச்சிச்சு எனக்கு அந்த விஷயத்த. ஏன்னா அவன் அந்த அந்த விஷயத்துல எனக்கு புரிஞ்சு எப்படி நம்பி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஆனந்தி முடிச்சு ஒரு ஷார்ட்ல ஆனந்த பேசும்போது பேசும்போது கையெழுத்து முழுக்க முழுக்கும் எப்பா சாமி எப்பா சாமி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அது கையெழுத்து முழுக்கும் எப்பா சாமி அப்படின்னு இதெல்லாம் நடந்தது. அப்போது கதை நான் என்ன பண்ணேன் அவங்க சொல்லிட்டே இருந்தோம் உண்மை இதோட நிஜம் என்ன உண்மை என்ன இந்த கதைக்கு பின்னாடி முன்னாடி இருக்கு ஏன் இது நடக்குது ஒரு இயக்குனரா நான் வந்து அறியாமலேயே இயக்குனர் ஒருத்தர் போய் அறியாமலே என் வழி பேசுறேன் அது இது நிஜம்னு சொல்லி சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னென்னா இப்படி போட்டு ஆச்சரியப்படுறான் பேசி பேசி நினச்சிருப்பாங்க. ஆனால் போக போக அவங்க ரொம்ப புரிஞ்சு சயின்ஸ்லாம் போகும்போது இந்த கதைக்குள்ளே எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா கதாபாத்திரங்களும் மேஸ்திரி சார் சொல்லணும்னா வேற லெவலில் வரும். ஏன்னா அந்த சீன் வந்து எனக்கு இயக்குனர் கேட்பார் எப்படி அவர் உட்கார்ந்துட்டாரு டைம் வேகமாக வருது எப்படி ஷார்ட் எடுத்தார் உண்மையாக சொல்கிறேன் நான் சொன்ன போய் இங்கே உட்காரு சார் நீங்கள் ஃபைட்டு ட்ரெயின் வருது சார் நம்ம ட்ரெயின் தான் பாலன் ட்ரெயின் தான் அது வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எங்கே ஓகே எந்திக்கணும்னு போகணும் எந்திரிச்சிருங்க சார் சொல்லியிருந்தேன் எந்திரிச்சுன்னு சொல்லியிருந்தேன் பின்னாடி கேமரா ஏன்னா கேமரா எல்லாம் பயந்துருக்காங்க அவன் வந்து ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அந்த இருப்பு எனக்கு ரொம்ப தேவை சார் அந்த செட்டில் மேலே இருக்காருங்க அது இல்லைன்னா அவசரமாக பயந்து உட்காந்துறாங்க சம்மணம் போட்டு ஜம்மு உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பயப்படாது என் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்போ ஜம்முன்னு உட்கார வயசான ஒருத்தர் இருக்காருல்ல அவர் ஜம்மு உட்கார்றதுக்கும் நேரம் ஆகும் ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்துச்சு ஓடியாகும் அவரும் இருந்துச்சு ஆனால் அந்த அவன் என்ன பண்ணாருனால என் நான் வந்து வாய்ப்பாக வச்சுருந்தேன் பேசுகிறேன் டைம் பார்த்தா வந்து சார் இருந்துச்சு சார் நீங்கள் தான் இருந்துச்சுங்க சார் இருந்துச்சுங்க சார் சொல்லிட்டுருக்கேன் கேமரா ரேட் எழுதி கேமரா இருந்துச்சு ரேட் ஆனால் அவர் அப்படியே உட்காந்துருந்தார் ஏன்னா அவர் தெரிஞ்சு எப்போ எழுதிக்கணும் சொல்லி அவர் எழுந்திரிச்சு நான் சொன்னது கிடையாது அவர் எழுந்திரிச்சு நோட்டி அவரே எழுந்திரி எழுந்திரிச்சு நோட்டி அவர் கிட்டத்தட்ட டைம் பக்கத்தில் வந்துருச்சு அந்த கேரக்டர் நீ வந்து என்னன்னா எல்லாம் என்ன கேட்டாங்க எப்படி வந்து எனக்கு அவங்க பிரிச்சுக்கல் இருந்துச்சு பிரிச்சுக்கல்னா ஒரு ஒரு பெரும் கலைஞன நம்ம அவமானப்படுத்துற மாதிரி விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு என்ன மாதிரி நம்ம அவமானப்படுத்துற அப்படின்னு அவமானப்படுத்தப்படாமே கோவப்படுற இடம்லாம் இருக்கு நீ வந்து நம்ம வந்து அவமானத்தை பொண்ணு கழிக்கிறோம் இப்போ காப்பிட்டு நிறைய கோவப்படுறாங்க ஏன் பொண்ணு கழிக்க விட்டேன் கோவப்படுறாங்க பொண்ணு கழிக்க விட்டேன் கோவப்படுறாங்க ஒண்ணு கழிச்சு சீனை பார்த்துட்டு கூணி கூறுனது அவங்க தான் அவன் தெரியவே தெரியாது ஒண்ணு கழிச்சா கூணி கூறியே போன் பண்ணி பேசினா அவன் தெரியாது இல்லை ஒண்ணு கழிச்சதுனாலே ஒண்ணு கழிச்ச நபர்கள் கூணி கூறிய போன் பண்ண காட்சியும் அவன் தெரியாது நான் சொல்றேன் அவன் நிறைய பேர் பேசிட்டாங்க அப்ப இந்த அப்பாவை வந்து நான் வந்து அப்பாவை வந்து அவமானப்படுத்த முடிவு பண்ணிட்டேன் எங்க அப்பா பேர் வச்சுங்க அவருக்கு புரியணும் செல்வராஜ் எங்க அண்ணா பேர் நின்றுதான் ஸ்பாட்ல இப்ப அவன் வேட்டி அவுக்கணும் அவன் ஆனா போனான்னு பார்க்கணும் சீன் எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் நான் அண்ணன் சொந்தம் கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் ஆனால் ஒரு டைரக்டராக இந்த மாதிரி படைப்புகள் இருக்கிற டைரக்டரோட சவால் ஒரு ஷார்ட் வைக்கும் போதே மனைவி எல்லாம் வரும்னா கிறிஸ்டி போட்டு தியேட்டரு இங்கெல்லாம் ஓகே சொல்லுவாங்களா தூக்கிடுவாங்களா சிரிப்பிடுவாங்களா சென்சார் பண்ணிடுவாங்களா பெரும் பயம் மனைவி ஒழுங்கிட்டு ஆனால் அதையும் தாண்டி எடுப்போம் பார்ப்போம் என்ன வந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியா எடுக்க போக முடியும் எல்லாரும் எடுக்காமல் எடுக்க முடியாது நான் ஒரு ஷார்ட் யோசிச்சேன்னா அந்த ஷார்ட் அப்படியே எடுக்க உடனே எடுக்க முடியாது அந்த ஷார்ட்டை யோசிச்சுட்டு காம்பிரமைஸ் பண்ணுவாங்க அண்ணன் ஒத்துக்குவாங்க சார் செக்ஸாக ஒத்துக்குவாங்க இப்படி பல வருஷம் யோசிக்க வேண்டியது
அப்ப சொந்த அப்பாவோட பேர் வச்சுக்கோங்க, சொந்த அப்பாவோட வேட்டி நான் உருவணும். இயக்குமாரா அது ரொம்ப மன அழுத்தம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். நான் தான் பெரியோட அப்பா நான் சொல்லுவாரு சொல்லுவேன் வேட்டி உருவணும். உண்மையா இந்த சொல்றது என்ன பண்ண போவேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு நான் வந்து நீங்க வந்து உடியா உடியா வேட்டி உடியா வரையின அப்பா தான் சொல்லி அழுது கதை இருக்குன்னு அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்றேன். அவன் வேட்டி பிடிச்சி இருப்பாங்க நீ கதை அழுது அப்படின்னு சொன்ன பண்ணுங்க அப்படி இப்படி வேட்டி சீக்கிரம் பிடிச்சி தமிழ் பண்ணுங்க அப்படின்னு அந்த நாலு பசங்க பண்ணாங்க. நாலு பசங்க பண்ணி வேட்டி விடுறாரு. வேட்டி விடும்போது நான் சொல்லவே இல்லை அவன் கையை கடிச்சு சொல்லி அவன் கையை அவன் கடிச்சது நான் சொல்லவே இல்லை இங்கே அவன் அடிக்க சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த இது இல்லை எல்லாரும் நினைச்சாங்க உருவமான இருக்கு நான் அந்த கேரக்டரை நீ அடி இங்கே சொல்லவே இல்லை அவங்க வேட்டியை கொடுக்கும் கொடுக்கும்போது நீ அவன் கையை தனி நான் சொல்லவே இல்லை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க அவன் வேட்டியை கொடுக்குமா உடையா உடைய ஸ்ட்ரகிள் பண்ணுங்க அப்படின்னு வேட்டியை பிடிச்சி அடிச்சனும் கையை வச்சாயிருது வேற கையை வச்சு அடிச்சனும் கையை அவன் ஓய் அடித்தான். கேமராமேன் சரி அந்த ஆளுக்கும் சரி இங்கேஷ் அந்த அப்பாவை அடித்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிட்டு எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. நானே ஏன் அடித்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வாங்கிற பக்கம் எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டாக அவங்க இதை வந்து பார்க்க போ பையன் அங்கே தள்ளி இருக்கிறான் அப்படிங்கும்போது நான் என்னை கொண்டு போய் பழனி நம்ப சொன்னேன் இங்கே இருக்காத நீ எங்கள் அப்பா சிவராஜ் அப்படிலாம் வளர்ந்துட்டு நான் பழனி இடத்துக்கு போயிட்டேன் போயிட்டு அவனை ஒளி ஒழித்து வச்சு தான் வளர்த்து அந்த ஷார்ட் எடுத்தேன். நீங்கள் வேட்டி அவுப்பாங்க நீங்கள் வந்து அழுதுகிட்டு உங்களை மூணு சேர்த்து ஓடணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன உடனே ஏன்னா எல்லாருமே வந்து அந்த வேட்டி அதை அடித்த உடனே ஒட்டுமொத்த யூனிட்டும் போய் அவர்கிட்ட போய் பாவமாக பேசி அவர் ஏதோ ஒரு பண்ணிவிட்டாங்க. அந்த ஷாப்பு புரிஞ்ச உடனே போய் ஏதாவது பாவமாக பேசி ஒன்றும் பயப்படாது சினிமா தான் அவர் சும்மா தான் இருக்காரு போய் எல்லாருமே போய் சினிமா தான் நீங்கள் பயந்துடாதீங்க அப்படின்னு அவர் உடனே மண்டை சொல்லிட்டுருந்தீங்களா அவர் பணம் சொல்கிறாங்க பணம் மண்டை சொல்லிட்டு அப்போ நான் மறுபடி போய் இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷாப் தேவைப்படுது அவருக்கு இப்போ நீங்கள் வந்து அப்போ தான் அந்த ஷாப் எடுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து மூணு ஒட்டுமொத்த சமூகத்தை நோக்கி இங்கே கும்பிட்டு ஓடி ஒரு ஷார்ட் எடுக்கிறது முடிவு பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் கேமராமேன் சொல்கிறேன் க்ளோஸில் பிடிங்க அவர் கும்பிட்டு ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் எந்த பக்கமாக எந்த பக்கம் ஓடான்னு சொல்ல முடியாது அவள் ஓடுவாரு பிடிக்கிற இடம் வேலை நான் ஓட சொல்லுவேன் அவள் ஓடுவாரு அவள் முன்னாடி அவள் முகமும் அவள் கும்பிடுறதும் இங்கே வேணும்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ சொல்லுங்க. ஆனால் ஒருத்தர் வந்து ஓடப்போகாது அழுது ஓடப்போகாதுன்னா எது க்ளோஸில் பிடிக்கணும்னா முகம் எப்படி இருக்கும்னு இருக்குல்ல அப்போ நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுன்னு போட்டு கேட்குறேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் ஆயிடுச்சு உங்கள் வேட்டி ஊழல் சேர்ந்து ஓட போகிறீங்க வந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவோ அது ரொம்ப பேசிட்டே நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் பண்ணுறேன் பண்ணி உங்களுக்கு தள்ளி விடுவாங்க கீழே விடுவீங்க அது ஷார்ட் ஆகி சொல்லி அப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கத்தினது வாங்கிச்சு இந்த ஆள் எப்படி பண்ண போகிறது சொல்லி நான் உண்மையாக சொல்கிறேன் அந்த ஷார்ட்டை மட்டும் தான் நம்பினேன். அந்த ஷார்ட் எப்படி வரும் பார்க்க முடியாது ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை நான் உண்மையாகவே அதை ரீக்ரியேட் பண்ணி பார்க்க முடியும்னு இருந்தேன். அது ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து பழைய மாதிரி கண்டிப்பூட்டோட வேட்டி ஆகுங்க அவர் திரும்பி நேராக ஓடி போக சொல்லியாரு. அப்போ ஓடி வந்தார் அவர். ஏன்னா நாங்கள் பேக்ரவுண்ட் இருக்கோம் அவங்க பழைய கண்டிப்பூட்டி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பூட்டி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு டக்கு திரும்பணும். நான் திரும்பவே அவங்க ஏன் தெரியாது அவள் அழ ஆரம்பிச்சிட்டாரா ஏன்னா டியூஷன்லாம் போடுவேன் அவள் பிடிக்க மாட்டேன் டியூஷன் ஏன்னு காந்தி நம்ம அவள் கான்சியஸ் ஆகிடக்கூடாது டியூஷன்லாம் போடுவேன் அவள் வந்து அவங்க பின்னாடி இருக்கோம் நிற்க உங்களுக்கு டக்குன்னு திரும்பினார் திரும்பிட்டு அவள் கேமரா மறந்துட்டார் அப்படியே அது ஓய் வராது அவன் சிங்கிள் ஃப்ரெண்ட் ஓடி ஓடி பின்னாடி கேமரா பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நானும் அவங்க மாதிரி இன்னும் அழுதுட்டேன் மாதிரி ஆகிட்டேன் பேசை பார்த்துட்டேன் ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல பார்த்து அவள் போய் நான் வந்து கீழே வந்து அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். அப்போ தனியாக வந்து கேட்டேன் அவர் அவர் தான் எனக்கு வந்து கேட்டாரு இது வந்து படத்தில் அப்படியே வருமான அப்படின்னு எப்படி அப்படியேனா இப்படி வருமா இப்படி வருமா அப்படின்னு கேட்டார் ஃபுல்லாக வருமா இப்படி வருமா கேட்டார். ஏன் அவன் கேட்டேன் என் பிள்ளைலாம் காலேஜ் படிக்கு நான் காலேஜுக்கு போனதில்லை அவன் பார்த்து ஏதாவது ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பாவும் இந்த
அப்பா வந்து நல்லா பேசுறாங்க. அப்போ நான் விவரம் கேட்டேன், எப்படி அழுதுங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, என் இப்போ வெளியே வச்சுருக்காரு ஆடி முடிச்சுட்டு வெளியே வச்சுருக்காரு. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டேன், நான் ஒட்டுமொத்தமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டேன். நான் காலேஜ்க்கே போனது இல்லை, எப்படியே பார்க்கலாம், என் வீட்டு தான் போவாங்க, நான் போனது இல்லை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டேன். என்ன சொன்னேன், உங்கள் அப்பா உன் வாழ்க்கை அப்படி இப்படி நீங்கள் அடையே சொன்னேன், நானும் என் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டேன். ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு, எல்லாம் வந்துச்சுன்னா உனக்கு போதும் மறுபடி ஆடுமா, மறுபடி ஓடுமான்னு கேட்டாரு. நான் அப்படியே சென்னாயிட்டேன், அவளை வந்து தூக்கிட்டு போய் சொல்லிட்டேன். தூக்கிட்டு போய் சொல்லிட்டு அந்த அவளை அக்கா பேசவே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் சீங்க நீ மல்லா காய்க்கிட்டா ஒன்றும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் சீங்கல நீ மல்லா பார்த்துல இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொன்ன அவங்க வந்து ஆள் தூக்கி போயிட்டார். நான் சீரை முடிச்சிட்டேன், அவள் படமே பார்க்கல, சென்னைக்கு வந்துதான் படம் பார்த்து. எப்பா நான் ஆண்டு தூக்கத்துல போய் கத்தி எடுத்துருக்கான் அப்படின்னு கண்ணம் போல சொன்னேன், அவ கண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கத்தி எடுத்துரு அம்மா பேசுறது எதுவுமே தெரியாது. நம்ம நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பார்க்கணும் காட்டல புரிஞ்சு எல்லாம் எனக்கே ஆசை இருக்கு, எனக்கே ஆசை இருக்கு. நான் கழுத்தை பிடிக்கும் போது சரியான காரணம் தேவைங்கிறதுக்காக நான் வந்து அவன் கழுத்தை நான் இழுத்து பிடிக்கும் போது என் கையில சரியான காரணங்கள் இருக்கணும். அவனை கொள்ளு நான் கொன்னா கூட நான் போற்றப்படக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து கிளைமாக்ஸ் வரைக்குமே அவன் நான் போல்ட் பண்ணேன். அப்பவும் கூட நான் வந்து அந்த கதாபாத்திரங்களை அதன் போக்குல விட்டு விட்டு போகக்கூடிய வாழ்ந்த. அப்போ வந்து நான் நிறைய வச்சுருந்தேன், என்னோட ஐடியாலஜியே அவர் கேட்டுருந்தேன். அவன் தான் சொன்னாரு, கிளைமாஸ்க்கு ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு. அப்போ எடுத்த காட்சிகளில் ரெண்டு மட்டும் நான் மாற்றிக்கிட்டு வச்சு அது எல்லாருக்கும் படமாக அது வரைய பார்த்துச்சு. கிட்டத்தட்ட வரையறுமா வந்து எனக்கு தெரிந்தும் எனக்கு தெரியாமலும் நடந்த உழைத்த நிறைய விஷயம், நிறைய பேரோட கனவு உழைப்பு எல்லாமே இருக்கு. நான் மட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு கூலாக இருந்தேன். ஆனால் அதில் நடித்த நடிகரோட பங்கு பெரும் வந்து அதில் வேலை செஞ்ச என்னோட அஸ்னேட்டராக இருக்கட்டும், என்னோட டெக்னிக் டீமாக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருக்குமே முதல்ல சாதாரண சினிமாவாக தான் இருந்துச்சு படம் பண்ணும்போது. நாட்கள் ஆக ஆக எல்லார் கண்களையும் கண்ணீர் வலிய வலிய இந்த படம் வேறு படம் இந்த படம் பெரிய வளர்ந்தப்போ அந்த அதிரி, ஏன்னா எல்லா கேரக்டரும் ஒருத்தர் கண்ணீர் கலையும் இருக்கும்போது நினச்சி எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. நான் இல்லை, நானும் ஆடுறேன் அப்படின்னு அவங்க கேட்கலாம், நான் கூட பண்ணுறேன், நேர்மை ஒவ்வொரு மனிதர்களையும் போய் செட்ல யார் பக்கமும் நேர்மையற்றாது, ரொம்ப நேர்மையான ஒரு படமாக இருக்கணும். யார் பக்கமும் இல்லாம இந்த படம் நேர்மையான நேர்மை சமூகத்துக்கு என்ன சொல்லுவாங்க, நேர்மையா இருந்து ஒரு கதை எழுதாம இந்த சமூகம் அவனை எப்படி எடுக்கணும் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா எடுத்த படம் தான் கையெழுத்துனா. இப்ப என்ன சொல்றாங்க, மாரிசுவாஜி பெரிய போக்கு இருக்குன்னு சொல்லி ஜெம்மா மாரிசுவாஜி பெரிய போக்கு. நான் உண்மையாவே இங்கே சொல்றது அவங்க நான் நிறைய தேர்தல் படம்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி இல்லாம என் லைஃப் கீழே ஒரு டைப்பான இருக்கு, நான் இஷ்டத்துக்கு காற்று கற்றுட்டு ஒரு மாதிரி வீட்லேயும் அடங்காமல் அங்கேயும் அடங்காமல் இஷ்டத்துக்கு ஓடுறது தங்கு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன். அப்போ நான் எல்லாத்துலேயுமே எனக்கு இருக்கு, அது மக்களுக்கு படிச்சவங்க தெரியும். அப்போ அந்த வேலையான படமாக்கணும், படமாக்குவேன். ஆனால் எல்லா தடையும் எல்லா ஜேனல் திருவிழா சரி, இப்போ வேறதாக சரி, அது ஒரு மாதிரி வேறமா சினிமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்னோட நேர்மை அது கொஞ்சம் கூட குறையாது. மக்களை இருக்கிற ஒரு ஷார்ட்டையோ ஒரு டைலாக்கையோ நான் ஒரு நாள் படிக்க மாட்டேன். நன்றி.